இளம் வாக்காளர்களை வாக்களிக்க வைக்கும் வகையில் பல்வேறு விழிப்புணர்வுகளை இந்திய தேர்தல் ஆணையம் நடத்தி வரும் நிலையில் இன்று கோவை நிர்மலா கல்லூரி மாணவர்கள் இடையே 18 வயது நிரம்பிய வாக்காளர்களை வாக்காளர் அட்டை பெற ஊக்குவிக்கும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்திய தேர்தல் ஆணையம் சார்பில் வாக்காளர் அடையாள அட்டையில் திருத்தம் செய்வது, புதிய வாக்காளராக பதிவு செய்வது குறித்தும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக கோவை மாநகரில் சுங்கம் சந்திப்பு அருகே உள்ள நிர்மலா மகளிர் கலைக் கல்லூரியில் புதிய வாக்காளர்களை சேர்ப்பதற்கான விழிப்புணர்வு முகாம் இன்று நடைபெற்றது. கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியின் துணை வட்டாட்சியர் கவிதா முன்னிலையில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு முகாமில் 200க்கும் மேற்பட்ட மாணவிகள் கலந்து கொண்டனர். புதிதாக இளம் வாக்காளர்களை சேர்ப்பதற்காக பதிவு. நீங்கள் 18 வயது கிடைத்த எல்லாருமே புதிதாக வாக்காளராக பதிவு செய்து கொள்ளலாம். அதற்காக சிறப்பாக ஒரு முகாம் அனைத்து கல்லூரி நடைபெற மாவட்ட இந்நிகழ்வில் 18 வயது பூர்த்தியடைந்த மாணவிகளுக்கு புதிய வாக்காளராக சேர்வதற்கான படிவம் 6 விண்ணப்பம் வழங்கப்பட்டது. உரிய ஆவணங்களோடு விண்ணப்பத்தை சமர்ப்பித்தால் தபால் துறையின் மூலம் வீடுகளுக்கே புதிய வாக்காளர் அடையாள அட்டை அனுப்பப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்நிகழ்வில் கலந்து கொண்ட மாணவிகள் புதிய வாக்காளர்களாக தங்களை இணைத்துக் கொண்டு வரும் தேர்தலில் தங்களது ஜனநாயக கடமையை ஆற்ற ஆர்வத்துடன் இருப்பதாக தெரிவித்தனர். ஸோ இப்போ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு காலேஜ் எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணது வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயமா தான் நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ இந்த சுச்சுவேஷனில் கோவிட்லாம் முடிச்சு இப்போ வந்துட்டு ரொம்ப அவ்வளோ ஈஸியாக கிடையாது நம்ம வந்துட்டு ஆட்ரைட் வாங்குறது. ஸோ இது வந்துட்டு ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது காலேஜில் கொடுத்தது. ஸோ இந்தியன் சிட்டிசனாக எல்லாத்துக்குமே அந்த ஒரு உரிமை எல்லாத்துக்கும் இருக்குது அப்படின்னா அந்த ஓட் போடுறது மட்டும்தான். ஸோ அதை வந்து யாருமே மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கவர்மெண்ட் வந்துட்டு எந்தெந்த வழியிலெல்லாம் ஸ்டெப்ஸ் எடுக்க முடியுமோ அதெல்லாமே கல்லூரிகள் சார்பாக மற்ற கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் வழியாகலாம் கொடுக்கறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. என் பேர் பர்சனா பண்ணி நான் பிசிஏ படிச்சுருக்கேன். நான் வந்து ஃபஸ்ட் டைம் ஓட் பண்ண போகிறேன். எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது ஓட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் டைமாக வந்து நான் வந்து ஒருத்தங்களை வந்து தேர்ந்தெடுக்க போகிறதுல வந்து நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். என் பேர் ஷாலினி. நான் வந்து நிர்மலா காலேஜில் ஃபைனல் இயர் பிபிஏ படிச்சுட்டு இந்த ஸ்போர்ட்ஸ் ஐடி எல்லோரும் அப்ளை ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் அப்ளை பண்ணுற அவேர்னஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓட் வந்து யங்ஸ்டர்ஸ் எவ்வளோ முக்கியம் அப்படின்றது வந்து இதில் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். ஓட்டர் ஐடி வந்து டைரெக்டாக எங்களுக்கு வந்து வீடு தேடி அவங்க அனுப்பிச்சிருக்குவாங்க. அண்ட் வந்து எஸ்பெஷலி யங் ஓட்டர்ஸ் நாங்கள் வந்து ஒரு ப்ராப்பரான கரெக்டான ஒரு லீடர் சூஸ் பண்ணுறதுக்காக ஓட்டிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்.